சாரேகாம கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சரிகமா தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, பாடல்கள் கேட்கணும்னு வந்திருக்கிறீங்கன்னா, முதல்ல செய்ய வேண்டியது அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். புதுசு புதுசாக நிறைய புது பாட்டெல்லாம் போடுறாங்கப்பா, ஆப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாலியாக கேட்கலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் யாருப்பா ஸ்பெஷல், யாரோட ஸ்பெஷல், யாரை செலிப்ரேட் பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க. இசையமைப்பாளர் ஜிப்ரானோட ஸ்பெஷல் தான். கோயம்புத்தூரில் பிறந்த ஒருத்தர் வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக மெட்ராஸ்க்கு வர்றாரு. மெட்ராஸ்க்கு வந்த பிறகு வாழ்க்கை அவரை எப்படிலாம் புரட்டி போட்டு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாரு அப்படின்றது தான் இசையமைப்பாளர் ஜிப்ரானோட ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரி. அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த பாடல்களை கேட்டுட்டு வரலாம். ஜிப்ரான் கோயம்புத்தூர்லேருந்து ஏன் இங்கே வந்தார் அப்படின்றத இந்த முதல் இரண்டு பாடல்களை கேட்டுட்டு வாங்க, நான் வந்து சொல்கிறேன். முதல்ல ஜிப்ரான் ரொம்ப ரீசெண்டாக இசையமைப்பில் வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம் ராட்சசன் அப்படின்ற இந்த படத்துக்காக சத்யபிரகாஷ் மற்றும் சைத் அம்பாடிப்படி பாடியிருக்கிறாங்க. ஜிப்ரானோட மியூசிக்கில் உமாதேவியோட வரிகளில் காதல் காதல் தானா அப்படின்ற ஒரு பாடல், அதை தொடர்ந்து ஆண் தேவதை அப்படின்ற படத்திற்காக ஜிப்ரானின் இசையில் வினீத் ஸ்ரீனிவாசன் பாடியிருக்கிறாரு. கே சவுந்தரராஜன் அவர்களின் வரிகளில் நிகரா தான் நிகரா அப்படின்ற இந்த இரண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெலடியை கேட்டுட்டு வாங்க. சரிகமா தமிழில் ஜிப்ரான் ஸ்பெஷல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், நிறைய கேட்கலாம்.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ஜிப்ரான் ஸ்பெஷல். வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல, சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இசையமைப்பாளர் ஜிப்ரான் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் இசையமைப்பில் வெளியான பாடல்களும் நடுவில் நடுவில் கேட்டுட்டு இருக்கிறோம். இசையமைப்பாளர் ஜிப்ரானோட இசையில வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் ராட்சசன். ராட்சசன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட அந்த IMDB-ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் வந்து அதிகமான ரேட்டிங்ஸ் வாங்கின தமிழ் படத்தில் ராட்சசன் படம் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது. ஸோ ராட்சசன் படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷாலாக இருந்தாலும் அந்த படத்தில் ஈக்குவலாக பேசப்பட்டது அந்த வில்லன் கேரக்டர். இந்த எல்லாத்தையும் சேர்த்து தாங்கி பிடிச்சது இசையமைப்பாளர் ஜிப்ரானோட அந்த பின்னணி இசை அப்படின்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டு. அதுவும் அந்த வில்லன் வர்றப்பெல்லாம் வந்து ஒரு கீபோர்டு மியூசிக் வரும் பாருங்கள், தனியாக இருக்கிறப்போ கேட்டாலே நம்மளெல்லாம் வந்து அப்படியே பதற வைக்கும். அந்தளவுக்கு ஒரு
பிரமாதமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்கிறாரு ஜிப்ரான். ஜிப்ரான் எப்படி கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தார் அப்படின்னு ரெண்டு பாடல்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூரில் அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. கோயம்புத்தூர் பையன்தான் ஜிப்ரான். ஒரு சின்ன ஃபேமிலி ஜிப்ரான், அப்புறம் அவங்க அண்ணன் அமீத் எல்லாரும் கோயம்புத்தூரில் இருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ வேற ஏதாவது வேலைக்கு போகணும், இனிமேல் பிஸ்னஸை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் வேலை தேடி அவங்க அப்பா அந்த ஃபேமிலி அப்படியே வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. சென்னை வந்து கோயம்புத்தூரில் சந்தோஷமாக இருந்துட்டு நல்ல ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சென்னை அப்படின்ற இந்த விஷயம் வாழ்க்கை எல்லாமே புரட்டி போடுது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸாக தான் வளர்ந்துட்டு வர்றாரு. டிவியில் வந்து யானி அப்படின்ற ஒரு மிக பிரபலமான இசைக்கலைஞரோட ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறாரு ஒரு 10 வயசப்போ. இப்போ பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, இந்த இசையும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த இசைக்கலைஞருக்கு இவ்வளவு வரவேற்பு, உலகம் முழுக்க இவர் ரொம்ப பாப்புலராக இருக்கார் அப்படின்னு முதல் முதல்ல இந்த யானியோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு தான் ஜிப்ரானுக்கு மியூசிக் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வருது. அதற்கு பிறகு மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு தன்னோட கெரியரையும் மியூசிக்கில் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்றது ஒரு முயற்சியில் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு தான் அவருடைய இசை பயணம் தொடர ஆரம்பிக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஜிப்ரானோட லைஃப்பை பற்றி. இப்போது ஜிப்ரான் இசையமைப்பில் வெளியான ராட்சசன் படத்திற்காக ஷான் ரோல்டனின் குரலில் ராம்குமாரின் வரிகளில் கண்ணம்மா கண்விழி அப்படின்ற ஒரு பாடல், அதை தொடர்ந்து குட்டிப்புலி படத்திற்காக ஜிப்ரானின் இசையில் பத்மலதா பாடியது வைரமுத்துவின் வரிகளில். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கண்ணம்மா கண்விழி, கண்ணீர்தான் என் மொழி, நீ இல்லா வானத்தின் நீளம்தான் என் வலி, எங்கு இருப்பாய் அங்கு வருவேன், வேறு என்ன வேண்டும். கண்ணம்மா கண்விழி, கண்ணீர்தான் என் மொழி, நீ இல்லா வானத்தின் நீளம்தான் என் வலி, எங்கு இருப்பாய் அங்கு வருவேன், வேறு என்ன வேண்டும். Do it.
போது புண்ணு பணங்காட்டு மழையாக நழுவது ஒதுங்கது பதுங்கது மனம் நரி கண்ட நண்டாக வெல்கம் பேக் டு சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் ஜிப்ரான் மியூசிக் ஸ்பெஷல். நான் உங்கள் ஆர்ஜே மனா. ஜிப்ரான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எதற்காக சென்னை வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி அவருக்கு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்றப்போ சென்னையில் இருக்கிற லோக்கல் இந்த கீபோர்ட் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு 10 வயசு, ஸோ மியூசிக் மேலே தான் தன்னோட கரியர் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ட்ரினிட்டி எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா இசையமைப்பாளர்களும் இந்த இசை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரினிட்டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுவாங்க லண்டன் ட்ரினிட்டி காலேஜிலேருந்து. அதே விஷயத்தை இவரும் பண்ணார். ரொம்ப குயிக்காகவே டிஸ்டிங்ஷனில் அந்த ட்ரினிட்டி எக்ஸாம்ஸோட எல்லா லெவல்ஸையும் வந்து ஒரு 13 வயசுக்குள்ளேயே வந்து பாஸ் பண்ணி முடித்தார். அதற்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்போ இந்த +2 அதெல்லாம் முடித்த பிறகு சிங்கப்பூர் காலேஜில் ஒரு மியூசிக் காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். ஆனால் கையில் அதற்குண்டான பொருளாதார வசதி இல்லை. அதனால் அதற்கு தனியாக ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி ஸ்காலர்ஷிப்பில் அங்கே ஒரு இடம் கிடைக்குது. அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த காலேஜில் சேர்ந்துக்கிட்டே லோக்கலில் சில பல இந்த ஆட்ஸு இந்த மாதிரியான கம்பெனிகள் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோஸ்லாம் கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு சிங்கப்பூர்லேயும் அந்த பெரிய காலேஜில் வந்து மியூசிக் காலேஜில் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு அங்கேயே இன்னொரு வாய்ப்பு வருது, சினிமாவிற்கு இசையமைப்பது எப்படி அப்படின்னு தனியாகவே மியூசிக் ஸ்கோரிங் ஃபார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து சொல்லித்தராரு. அந்த விஷயங்களையும் ஜிப்ரான் கற்றுக்கிறாரு. இதற்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டும் வந்து நடக்குது. அதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம். இப்போது ஆண் தேவதை அந்த படத்திற்காக சைத்ரா அம்பாடிப்புடி பாடியிருக்கிறாங்க. ஜிப்ரானோட மியூசிக்கில் கார்த்திக் பிரசன்னா இவரோட வரிகளில், அதைத் தொடர்ந்து வத்திக்குச்சி படத்திற்காக குறு குறு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சூப்பர் ஹிட் சாங் சுந்தர் நாராயணராவின் குரலில், ஜிப்ரானின் இசையில், நா முத்துக்குமாரின் வரிகளில் ஆன் சரிகமாவின் தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஓசையெல்லாம் வேஷமின்றி உள்ளிருந்தே உள்ளம்
ஜிப்ரானின் இசையில் மனதை மயக்கும் பாடல்கள். வெல்கம் பேக் டு சரிகமா தமிழ். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சிங்கப்பூரில் இருந்த ஜிப்ரான் பேசாமல் இங்கேயே இருந்துடலாமா, ஏன்னா ஓரளவுக்கு பணமும் வருது, சிங்கப்பூர்லேயே நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு மனசில் ஓடிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சென்னைக்கு போயிட்டு தமிழ் சினிமாவில் தானே மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்துச்சு. சரி, சென்னைக்கே போயிடலான்னு முடிவெடுத்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தவொடனே ஒரு சின்ன ஸ்டுடியோ அமைச்சுக்கொள்கிறார், நிறைய விளம்பர படங்களுக்கு இசையமைக்கிறார். சுமார் ஒரு 600 to 700 அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து இசையமைக்கிறார். அதன் மூலமாக
ஏற்பட்ட ஒரு பழக்கம் தான் இயக்குனர் சர்க்குணம். இயக்குனர் சர்க்குணத்துக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வருது. ஆனால் அந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு இசையமைப்பாளர் ஜிப்ரான் தான் வந்து இசையமைப்பாளராக கமிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ சர்க்குணத்தால் முடியல. ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு படம், அதனால் தயாரிப்பாளர் யாரை சொல்கிறாங்களோ அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டராக போட முடியும். அதனால் வந்து சர்க்குணம் என்ன சொல்கிறாரா, நிச்சயமாக என்னோடய ரெண்டாவது படத்துக்கு நீ தான் ஜிப்ரான் மியூசிக் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போலேயே களவாணிக்கு பிறகு சர்க்குணம் எடுத்த வாகை சூடவா படத்திற்கு மூலமாக ஜிப்ரானுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் சர்க்குணம். அந்த படத்தோட பாடல்கள் வெளியான பிறகு யார் இவர், யார் இந்த புது மியூசிக் டைரக்டர், யார் இந்த இளம் புயல் அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும், ஆன்லைன் இணையதளங்கள், ரேடியோ எல்லாமே வந்து போட்டி போட்டுட்டு ஜிப்ரானை பாராட்டுறாங்க. அந்த படத்தில் வந்து அந்த சரசர சாரைக்காற்று அப்படின்ற பாட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங்காக போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் ஜிப்ரான் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்த கதையை இப்போ நம்ம கேட்டு முடிச்சோம். அடுத்தாக ஜிப்ரானோட மியூசிக்ல வெளியான இரண்டு பாடல்கள், வத்திக்குச்சி படத்திற்காக சுந்தர் நாராயண ராவ் பாடியது, அதைத் தொடர்ந்து குட்டிப்புலி படத்திற்காக கோல்ட் தேவராஜ் பாடியது. பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ, என்ன கெடுப்பில்லையா, ஏதேதோ பண்ணி பண்ணி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்குற, ஏதேதோ சொல்லி சொல்லி மனச நீயும் கெடுக்க பாக்குற, இரு தாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன், கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா என்ன பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ, என்ன கிளிப்பிள்ளையா,
ஏதேதோ பண்ணி பண்ணி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்குற, ஏதேதோ சொல்லி சொல்லி மனச நீயும் கெடுக்க பாக்குற. ஜிருதாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன், கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நோ என்ன சிறு பிள்ளையா. பேசி 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 வார்த்தையாலோ என்ன தாக்குற, நீ என்ன கிளிப்பிள்ளையா. Gibran Super Hits.
சாட்டியரே சண்டியரே 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 இவன் கரண்டு மேட்டில் காத்த போல திரிஞ்ச பையன் இவன் புழுதி காட்டில் புத்தர் போல வளர்ந்த பையன் ஊரு முழுக்க தொட தொடக்கோ இவன் அலப்பறைய ஆனா இவன் திமிர மூடி வைக்க ஏது கொப்பறைய சாட்டியரே 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 சண்டியரே 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 நெருஞ்சி முள்ளு உடம்பு பூரா முள்ளிருக்கும் இவன் நெஞ்சா கூட்டில் எப்போதும் தந்திருக்க இவன போல ஊருக்குள்ள யாரும் இல்லையே இவன் கூட வரோ நழல கூட கோழ இல்லையே சாட்டியரே 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 சண்டியரே 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 கண்ணீர் விட்டு பாசம் சொல்லி பழக்கம் இல்ல இவ பாசத்துல பார கூட கரையும் புள்ள இவ வம்பு கதை ஊரு வாயில் ஓஞ்சதில்லையே இவ ரகளையத்தான் எண்ணி சொல்ல நம்பர் பத்தலையே வெல்கம் பேக் டு சரிகமா தமிழ். சரிகமா தமிழில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இசையமைப்பாளர் ஜிப்ரான் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தார், வாய்ப்பு கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு பிரேக் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இருக்குல்ல, எஸ் அதுதான் உலகநாயகன் கமல்ஹாசன் மூலமாக வந்துச்சு. அவருடைய உத்தம வில்லன் படத்திற்காக இசையமைப்பாளர் ஜிப்ரான் தான் மியூசிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னடா இது, கமல்ஹாசன் படத்துலேயே வந்து ஜிப்ரான் கமிட் ஆகிட்டாரா? அப்போது நிஜமாகவே வந்து ஜிப்ரான் வந்து ஒரு செம்ம டேலண்ட் தான், செம்ம மியூசிக்கல் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது ஒரு படமாக தான் இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு மற்றும் தெலுங்கு இந்த ரெண்டு படங்களையும் இசையமைச்சுக்கிட்டே வந்தாலும் இந்த படங்கள்லாம் வந்து பெரிய சில படங்கள்லாம் ஹிட் ஆகல, பாடல்கள் ஹிட் ஆனாலும் படங்கள் பெரிய ஹிட் ஆகாமே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து எல்லாரும் எழுதியிருந்தாங்க சோஷியல் மீடியாலாம். ஜிப்ரானோட பாடல்கள்லாம் நல்லா இருக்குது பட் படம் ஹிட் ஆக மாட்டேங்குது, அதனால தான் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் கண்டினியூஸாக எழுதிட்டு வந்தாங்க. அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது தான் சமீபத்தில் வெளியான ராட்சசன். இந்த படத்தில் பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி தான், படத்தோட இந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுக்காகத்தான் வந்து அந்த படமே ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு, ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது வத்திக்குச்சி படத்திற்காக அப்பா வேக் மீ அப் அப்படின்ற ஒரு ஜாலியான ஒரு கலாட்டாவான பாடல் ஸ்ருதி, அனிதா கார்த்திகேயன் மற்றும் ஷபீர் பாடியது ஜிப்ரானோட மியூசிக்கில், பி கின்ஸ்லின் மற்றும் பா விஜயின் வரிகளில், அதை தொடர்ந்து குட்டிப்புள்ளி படத்திற்காக ஆத்தா உன் சேல அப்படின்ற ஒரு மெலடியான ஒரு சென்டிமெண்ட் பாடல். ஸோ ஜிப்ரானோட மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடியும், ஒரு ஹாலிவுட் தரத்திற்கான ஒரு விஷயமும் பண்ண முடியும், ஒரு காமெடி கலந்த ஒரு பாடலும் பண்ண முடியும், ஒரு சென்டிமெண்ட் பாடலும் பண்ண முடியும், அதே சமயத்தில் கிளாசிக்கலும் வரும் அப்படின்னு ஜிப்ரான் ப்ரூவ் பண்ண படம் தான் திருமணம் என்கிற நிக்கா அப்படின்ற ஒரு படம். ஜிப்ரானோட டேலண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். மச்சி
இசையமைப்பாளர் ஜிப்ரான் சூப்பர் ஹிட் பாடல்கள்.
பார்த்தாவோ ஜேல ஆகாயம் போல. தொட்டி கட்டி தூங்க, கூலி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட. தொட்டி கட்டி தூங்க, கூலி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட. பார்த்தாலே சேத்தணைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்தவே. பார்த்தாலே சேத்தணைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்தவே. பார்த்தாவோ ஜேல ஆகாயம் போல, பார்த்தாவோ ஜேல ஆகாயம் போல.
ஸோ தட் பிரிங்ஸ் டு த எண்ட் ஆஃப் சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். இந்த வார ஜிப்ரான் ஸ்பெஷல். நிறைய பாடல்கள் கேட்டோம். ஜிப்ரானோட மியூசிக்கில், ஜிப்ரானோட டேலண்ட்டில் வந்து இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் நிச்சயமாக வந்து கேட்கணும். அவருடைய இப்போ நீங்கள் கேட்டது வந்து இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னுவாங்களா, அதே மெத்தட் தான். அதில் கொஞ்சம் பாடல்கள் மட்டும்தான் கேட்டு முடித்தோம். இன்னும் அவருடைய இசையில் நிறைய பாடல்கள் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. இப்போ ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு பிறகு 2019 அவர் இசையமைச்சு இன்னும் சூப்பரான மிக பிரம்மாண்டமான பெரிய ஸ்டார் படங்கள்லாம் வெளிவரப்போகுது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக 2019 வந்து ஜிப்ரானோட வருஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவு பண்ணுங்கள். இன்னும் யார் யாரோட ஸ்பெஷலாக கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட ஆசைகளையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆ, ஓகே தானே? வாழ்வதால் பறிபொழுமே. இது வருகிற பொழுதிலும் உன்னை நீ துரத்து சக்க